ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோன் அல்ரின் அஃபிஷியல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, 8 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு ப்ரொக்கோலி கேரட் பியூரி எப்படி செஞ்சு கொடுக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ப்ரொக்கோலியில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, நியாசின், ஃபோலேட், இரும்பு, சோடியம், கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம்னு இப்படி நிறைய எக்கச்சக்கமான சத்துக்கள் அடங்கியிருக்கிறதுனால இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த ப்ரொக்கோலி ஒரு விதமான கேஸ், அதனால் கேரட் இல்லைன்னா பொட்டேட்டோ கூட இதை மாதிரி பியூரி பண்ணி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இந்த ப்ரொக்கோலி கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது, குழந்தைங்களுக்கு கண் பார்வையை நல்லா தெளிவுபடுத்துது. இந்த ப்ரொக்கோலியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, அதனால் இது ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் இருந்தாலும் இந்த ப்ரொக்கோலி கொடுக்கறதுனால மலச்சிக்கலையும் இது தடுக்குது, ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த ப்ரொக்கோலி கேரட் பியூரி எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரொக்கோலி கேரட் பியூரி செய்கிறதுக்கு கொஞ்சமாக ப்ரொக்கோலி, ஒரு கேரட் எடுத்திருக்கேன். இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த ப்ரக்கோலியை ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரக்கோலியை ஹாட் வாட்டரில் 5 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரக்கோலியும் காலிஃப்ளவர் மாதிரி தான், உள்ளே பூச்சி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் இதை மாதிரி ஹாட் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேரட்டை மேலே இருக்க லேயரை பீல் பண்ணிவிட்டு இதை மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரொக்கோலியையும் கேரட்டையும் ஸ்டீமருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ப்ரொக்கோலியையும் கேரட்டையும் இதே மாதிரி ஸ்டீமருக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. ஸ்டீமர் இல்லைன்னா இதே மாதிரி இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 10-12 நிமிஷம் ஸ்டீம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நல்லா குக் ஆகியிருக்கணும். இதே மாதிரி நல்லா குக் ஆகுறதையும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்டீம் பண்ணி வச்சுருந்த ப்ரொக்கோலியை பேபிக்கு கொடுத்தோன்னா ஃபிங்கர் ஃபுட்டாக நல்லா சாப்பிடுவாங்க. 10 நிமிஷம் கூல்டவுன் ஆக அலோவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ப்ரொக்கோலியையும் கேரட்டையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்தாச்சு. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வேறு ஒரு போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டான சத்தான ப்ரொக்கோலி கேரட் பியூரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி பேபி ஃபுட் அண்ட் குக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணுன்னா ஜெரோன் அல்ரின் அஃபிஷியல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.